சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் பார்க்குறோம். ராஜவித்யா ராஜகுக்ய யோகம் பேர். ஏகத்வேன பிதக்வேன பகுதா விஸ்வதோ முகம்னு பகவான் சொல்கிறாருங்க. ஏகத்தனம் ஒரு பரபிரம்மந்தான் இருக்கு. காரணதசையில் அதாவது காரணதசையில் பரபிரம்மம் ஒன்று தான் இருக்குது. அது பல விதமான ரூபங்களை எடுத்துக்கிறதுங்க கூடிய விஷயங்கள் தான் இங்கே. பொதுவாக இதுக்கு புரியறதுக்கு சொல்லணும்னா, மண் இருக்குது, மண்ணிலேருந்து குடம் பண்ணலாம், மண்ணிலேருந்து சுவர் எழுப்பலாம், மண்ணிலேருந்து தூண் எழுப்பலாம், மண்ணிலேருந்து பொம்மை பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் என்ன இருக்குன்ட்டா மண்ணு தான் இருக்குது. மண்ணு தான் குடமாக இருக்குது, மண் தான் தூணாக இருக்குது, மண் தான் சுவராக இருக்குது, மண் தான் பொம்மையாக இருக்குது. அதுபோல் தங்க கட்டி இருக்குது. தங்க கட்டியிலேருந்து அழித்து நம்ம செய்யக்கூடியது நெக்லஸாக இருக்கலாம், ஒட்டியானமாக இருக்கலாம், அட்டிகையாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம். ஆனால் காரண வஸ்து வந்து தங்கந்தாங்க. காரிய வஸ்து என்னன்னு கேட்டால் இதெல்லாம் நெக்லஸ்ஸு, அட்டிகை, வளையல், மோதிரம், அதெல்லாம் காரிய வஸ்து. அதே போல் என்னன்னு கேட்டால் துணி பஞ்சு இருக்குது. பஞ்சிலேருந்து தான் வேஷ்டி வருது, பஞ்சிலேருந்து தான் புடவை வருது, பஞ்சிலேருந்து தான் துண்டு வருது. அப்போ பஞ்சுன்னு சொல்கிறது அங்கே காரண வஸ்துவாக இருக்குது. இந்த வேஷ்டி புடவை துண்டு எல்லாம் காரிய தசையில் இருக்குது, காரிய வஸ்துவாக இருக்குது. அதுபோல் பகவான் வந்து காரிய தசையில் இருக்கும்போது பரபிரம்மமாக இருக்கான். காரிய வஸ்துவாக இருக்கு, அவங்க வந்து காரண வஸ்துவாக பரபிரம்மமாக இருக்கான். அவன் காரியமாக வரும்போது, காரிய தசையில் வரும்போது பல ரூபத்தோடு வரான். பிரதக்வேன பௌதா விஸ்வத்வா முகம், விஸ்வத்தில் அத்தனை முகமாக அவனே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். பகவான் அதுதான் சொல்கிறாருங்க. நான் ஒரே பரபரமாக இருக்கு. ஆனால் இந்த மண் வந்து குடமாக மாறிட்டுனா திருப்பி மண்ணாக வராது. மண்ணை திருப்பி குடம் திருப்பி உடஞ்சாதான் திருப்பி மண்ணாகும். குடம் அழிஞ்சாதான் மண்ணாகும். அப்போ மண் வந்து மண் குடமாக மாறிடுத்துனா அப்புறம் மண் கிடையாது, குடந்தான் இருக்குது. ஆனால் பரபிரம்மம் வந்து மாறும்போது, பகவான் மாறும்போது தான் மாறுதல் அடையாமல் காரிய வஸ்துக்கள் வண்டி உருவாகிட்டே இருக்கும். அப்போ இந்த அவன் வந்து இந்த பரபிரம்மம் பரபிரம்மமாக தான் இருப்பான், அது மாறவே மாறாது அப்படிங்கூடிய விஷயம் தான் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஏகத்துவேன பிரதக்வேன பகுதா விஸ்வத்வ முகம் கூட விஷயத்தை சொல்லின்னு வந்தான். அப்புறம் ஒன்றும் இல்லை, எது நான் வந்து யஜ்யமாக இருக்கேன், அதில் உள்ள ஆஜ்யமாக இருக்கேன், நெய்யாக இருக்கேன், அதில் வந்து ஔஷதமாக இருக்கேன், அதில் மந்திரமாக இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு வந்தான். இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லிட்டு போகிறான், தன்னை பற்றி விவரிச்சுன்னு சொல்ல போகிறான். அடுத்த இது வரைக்கும் 16 ஸ்லோகங்கள் பார்த்துக்கோ, இப்போ 17 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகா வேத்யம் பவித்ர ஓம்கார ரிக்ஷாம யஜுரேவச்ச. பிதாகமஸ்ய ஜகத் பிதாவாக இருக்கான் பகவான். ஜகதோ மாதா, ஜகத்துக்கே பிதாவாக இருக்கான். உலகத்தில் தான் படைக்கக்கூடியன்னு பகவான். பொதுவாக நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வர பிறக்கிறோம். நம்மளை வந்து நம்மளை வந்து படைக்கிறவர் பகவான். நம்மளை படைக்கிறவர் பகவானாக இருந்தாலும் கூட ஒரு அப்பா மூலமாக நம்ம படைக்க போகிறோம். பித்தா பித்தா என்ன செய்கிறேன்னு கேட்டால், நம்மளை வந்து அவர் தான் படைக்கிறார். அது முக்கியமாக இருக்குது. நம்ம பிறப்புக்கு காரணமாக இருக்கார், பித்தாவாக இருக்கார். அப்புறம் மாதா, மாதா யாருன்னு கேட்டால் நம்மளை போஷிக்கிறா, நம்ம வளர்க்குறா, நம்மளை சுமக்கிறா, தரிக்கிறா, அதுதான் மாதான்னு பேர். அதோ ஜெகதோ மாதா. பொதுவாக உலகத்தில் உள்ள பொதுவாகனு சொன்னால் ஒரு மண் கல், அதுக்கெல்லாம் பிதான்னு சொல்ல முடியாது. உயிர் உள்ள பொருட்களெலாம் பிதாவாக இருக்கான். எங்கள் எதெல்லாம் உயிரோ அதில் உயிர் உள்ள எனக்கெல்லாம் பகவானால் படைக்கப்பட்டிருக்கு. பகவான் ஒரு நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாக்கிட்ட அப்பா மூலமாக நம்ம படைக்கப்படுறோம். ஆனால் பகவான் தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்பா ரூபத்தில் அப்பாவுக்கு அந்தராத்மா இருந்து நம்மளை படைக்கிறாங்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. அது மாதிரி மாத்தா என்ன பண்ணுறா, நம்மளை வந்து தரிக்கிறா, நம்மளை தாங்குறா, அப்புறம் போஷிக்கிறா, வளர்க்குறா, அப்படிங்கூடிய காரியங்கள் செய்யலாம். அப்பப்போ பகவானும் நம்மளை தாங்குறான், வளர்க்குறான், போஷிக்கிறான், நம்ம அப்படிங்கூடிய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். தாத்தா பிதாமகா, தாத்தானா என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. பொதுவாக குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கும், அப்புறம் பிறக்கும். பிறந்து கொஞ்சம் வளர மட்டும் பல பேர் உதவி தேவைப்படும். மற்ற பிரசவம் பார்க்குறதுலேருந்து டாக்டர் தேவைப்படும், நர்ஸ் தேவைப்படும். அப்புறம் அந்த குழந்தையை கவனிச்சிக்க கூட மாடு சில பேர் இருந்து உதவி பண்ணால் தான் அந்த குழந்தை பக்குவம் மட்டும் வளரும். அது தாத்தான்னு சொல்லுவோம். அப்படி நம்மளுக்கு கூட மாட உதவி செய்வரும் பகவான் தான் இருக்கான் பொதுவாக. இங்கே தாத்தானா எதையுமே கர்ம பலனை கொடுக்கக்கூடியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம என்னென்ன கர்ம பலன் இருக்கோ அது கர்மாக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய தாத்தாவாக இருக்கான்.
நம்ம கர்மத்தை அன்வைக்கு வந்து பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு அப்பா அம்மாட்ட வந்து பிறக்கிறோம். அந்த அந்த கர்ம பலனை கொடுக்கக்கூடியவன் எவன் கேட்டால், நம்ம கர்மாவுக்கு பலன் கொடுக்கக்கூடியவன் தாத்தாவாக இருக்கக்கூடியவன் பகவான் பித்தாமகான்னு ஒரு பாட்டு. நான் பாட்டனராக இருக்கேன், தாத்தாவாக இருக்கேன். ஏன் இங்கே அப்போ ஏற்கனவே பித்தான்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இங்கே பாட்டனார் தாத்தா ஏன் சொல்வானேன்னு கேட்டால், பித்தா அப்பான்னு சொன்னால் ஒரு ஜென்ரேஷனோட லிமிட் ஆகிடும். எனக்கு வந்து எனக்கு வந்து அப்பான்னு சொன்னால் அப்பாவோட முன்னிடும் இல்லையா. இப்போ எனக்கு பகவான் வந்து அப்பா, அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் பகவான் தான் அப்பா. இல்லை எங்கள் அப்பாவையும் படைத்தவர் பகவான் தான், என்னையும் படைத்தவர் பகவான் தான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கும் அப்பாவாக இருக்க தோன்றுது அவர் தாத்தா. பொதுவாக அது மாதிரி எத்தனை வம்சம் தோண்டினா கூட அத்தனை ஜீவராசிகளுக்கும் பகவான், ஒரு குடும்பத்தில் எத்தனை வம்சங்கள் தோண்டினாலும் அத்தனை வம்சங்களுக்கும் அத்தனை பரம்பரைக்கும் அவன் தான் பிதாவாக இருக்க தோண்டும். அப்போ அவன் பாட்டனான்னு கூட வார்த்தை சொல்லும். இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தைக்கும் அவன் தான் அப்பா, எனக்கும் அப்பான்னு சொல்லும்போது என் குழந்தைக்கு என்னாகும், பகவான் பிதாமகான் கூட உறவு ஏற்படும் இல்லையா, தாத்தா கூட உறவு ஏற்படும். அதனால தான் அவங்க பிதாமகான் கூட வார்த்தையும் சொல்லலாம். அப்போ நான் தாத்தாவாக இருந்து பொதுவாக ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு, குழந்தை வந்து குழந்தைக்கு தேவையான அனுகூலத்துக்கு வளர்கிறதுக்கு அப்பா தேவைப்படுறா, அம்மா தேவைப்படுறா, அப்புறம் தாத்தா தேவைப்படுற. ஒரு வயசுக்கு அப்புறம் தாத்தா தான் இந்த குழந்தைகிட்ட ரொம்ப செல்லமாக இருக்கா, குழந்தைல வந்து அந்த தாத்தாகிட்ட பற்றி இருக்குது, தாத்தா பற்றி இருக்குது. தாத்தாக்கும் ஒரு பற்றுதல், அந்த குழந்தைக்கும் ஒரு பற்றுதல் கூடிய விஷயங்கள் இருக்குது. வேத்தியம் பவித்திரமும் காரம், வேத்தியம்னா அறியப்படக்கூடியவன். எதனால? வேதத்தினாலே அறியப்படக்கூடியவன். பகவான் எப்படி அறிஞ்சிக்கலாம்? வேதத்தினால தான் அறிஞ்சும். பவித்திரம் அது வந்து பரம பவித்திரமாக இருக்குது, புனிதமாக இருக்குது, அது பரம மங்களமாக இருக்குது. வேத்தியம் பவித்திர ஹோம்காரம், பொதுவாக என்ன வேதத்தில் சொல்லக்கூடிய கருத்தாக வந்தா இருக்கான், வேதத்தில் சொல்லக்கூடிய பொருளாக அவன் வந்தா இருக்கான். ஒரு பொருள்னு இருந்தால் அந்த பொருளை சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கணும், இல்லாட்டா பொருள் நமக்கு தெரியாது. ஒரு பொருளை எப்படி தெரிஞ்சுக்கோம்? ஒரு சொல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கும், ஒரு வார்த்தை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அது அந்த சொல் என்னன்னு கேட்டோம், ஓம்காரம் பேர், பிரணவம் பேர். இந்த பிரணவம் தான், பிரணவத்திலேருந்து தான் வேதம் உற்பத்தி ஆச்சு. பிரணவத்தோட சாரம், வேதத்தோட சாரம் என்ன? இந்த பிரணவம். வேதம் எதை சொல்கிறது? பகவானோட பெருமையை சொல்கிறது, பகவானோட தத்துவத்தை சொல்கிறது. அப்படின்னு வேதத்தில் அந்த பகவானை பற்றி சொல்லக்கூடிய பொருள், வேதத்தை சொல்லக்கூடிய பொருளாக பகவானே இருக்கான். அந்த 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 பொருளை விளக்க, பொருளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சொல் எதுன்னு கேட்டால் பிரணவமான ஓம்காரம், ஓம்காரமாக இருக்குது. அப்புறம் ரிக்ஷாமை எதிரே வச்சேன்னு சொல்கிறாங்க. இந்த ஓங்காரம் கூட பிரணவத்துலேருந்து தான் எல்லா வேதங்களும் தோன்றுறது. பொதுவாக ஓங்காரம் சாரமாக இருக்குது, இந்த ஓங்காரம் சொல்லி விதையாக இருக்குது. அந்த விதையை பூமியில் விதையை வந்து நட்டுவிட்டால், விதையை நட்டால் உடனே மரம் முளைக்கும், செடி முளைக்கும். செடி மரமாக முளைக்கும் போது அது வந்து கிளையும் கப்புமாக வரும். அது எப்படி வளருதுன்னு கேட்டால், ரிக் சாம யஜுரே வச்சேன்னு சொல்கிறார். ரிக்வேதம், சாமவேதம், எஜுர்வேதம் கூட மூணு வேதங்களாக அது கிளம்புறது. ரிக் எஜூர் சாமவேதம் சொல்லும் போது, ரிக்னு சொல்லும் போது ரிக் மந்திரத்தோட கூடியது ரிக் வேதம் பேர். அதே வந்து அது இசை வடிவமாக இருக்குது. அதே அது வந்து ரிக் மந்திரத்தை இசை வடிவமாக, சங்கீத வடிவமாக சொல்லிட்டா அது சாமமாக போயிடும். அது மாதிரி எஜுர் மந்திரத்தை சொல்லக்கூடியது எஜுர்வேதம். பொதுவாக ரிக்னு சொல்ல, ரிக்னு சொல்லக்கூடிய மந்திர ரூபமாகவே இருக்கும் ரிக் வேதம். அதோட கர்மா ரூபமாக யஜுர்வேதம் இருக்கும். அதில் தான் யாக யக்கியங்களை பற்றி நிறையா சொல்லப்படுறது, கர்மாக்களை நிறையா சொல்லக்கூடியது யஜுர்வேதம். பொதுவாக ரிக் வந்து மந்திரங்கள், மந்திரத்தினால செய்யக்கூடிய கர்மாக யஜுர்வேதத்தில் நிறையா சொல்லப்பட்டு, அந்த ரிக்வேதமே சங்கீத வடிமாவோ ஒரு இசை வடிமா ஆயிடுச்சுன்னா அது சாமவேதம் ஆகிடும். இங்கே நாலாவது வேதமான அதர்ண வேதத்தை பற்றி சொல்லலை, ஏன்னா அது பின்னாடி தோன்றினாலும் அதை பற்றி பேசலைங்க பகவான். பொதுவாக புரியறதுக்காக சொல்கிறார், ரிக்னு சொன்னால் பொயிட்ரின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் பொயிட்ரி, பொயிட்ரியில் வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பொயிட்ரி புரியும். அதை இதெல்லாமே பார்த்தா ஒரு நாலு அடியில் இருக்கும், எட்டு அடியில் இருக்கும், இல்லை ரெண்டு அடியில் கூட இருக்கும். இந்த பொயிட்ரியை வச்சு படம், ஆனால் அதே எலாபரேட்டாக இருக்கும்போதுக்கு ப்ரோஸ்னு பேர். ரொம்ப விசாரமாக எலாபரேட்டாக இருந்தால் அதுக்கு ப்ரோஸ் பேர். யஜுர்வேதம் வந்து எலாபரேட்டாக இருக்குது, ப்ரோஸ் போல் இருக்குது. ரிக்வேதம் வந்து பொயட்ரி போல் இருக்குது, புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் வந்து நிஜமாக பொயட்ரி ப்ரோசன் இதை எடுத்துக்கக்கூடாது. ஒரு பொயட்ரி சுலபமாக இருக்குது, லவ்க்கு சின்னதாக இருக்குது, அதே வந்து எலாபரேட்டாக அது விஸ்தாரமாக இருந்தால் அது வந்து ப்ரோஸாக இருக்குது. அந்த ப்ரோஸ் தான் யஜுர்வேதம். எந்தெந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த பொயட்ரி எப்படி பாடி அன்வைக்கலாம், அதனால தான் இங்கே சாமவேதம் பாடி அன்வைக்க முடியாது. ரிக் மந்திரத்தை ரிக் வேதத்தையே பாடுனா, இசையோடு கூட்டினா அது சாமவேதமாக போயிடும் அப்படிங்கூடிய விஷயமா இருக்குங்க. அப்போ ஓம்காரம் கூடிய இந்த பிரணவம் கூடிய விதையின் நிலையில் முளைச்ச மூணு வேதம், அந்த வேதத்தினால அறியப்படக்கூடிய பகவான்,
இந்த வேதம் வந்து பரம பவித்திரமாக இருக்குது. ஏன்னா பகவானை பற்றி சொல்லக்கூடியது இல்லையா, இல்லை பகவானை அடையத்துக்கூடிய கர்மா பற்றி சொல்லக்கூடியது இல்லையா, யாகேக்கியங்களை பற்றி சொல்லக்கூடிய யாகேக்கியம் எல்லாமே லோகக்ஷேமத்துக்காக ஏற்பட்டது. யாகேக்கியம் மூலமாக பலன் அடைகிறோம். அப்போ இந்த யாகேக்கியங்களை பற்றி சொல்கிறது பொதுவாக பகவானை யஜ்ய ரூபமாக இருக்கா, ஆனால் பகவானை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கனால அது பரம பவித்திரமாக புனிதமாக இருக்கக்கூடியது அப்படிங்கூடிய விஷயந்தான் இங்கே. இப்போ பகவானே அப்பாவாக இருக்கான், அம்மாவாக இருக்கான், தாத்தாவாக இருக்கான், தாத்தாவாக இருக்கான். தாத்தானா பொதுவாக நமக்கு கர்மாவுக்கு பலன் தரக்கூடியவனாகவும் இருக்கான், அதே சமயம் தாத்தானா நம்மளை கூட மாட நம்ம அப்பா மாட கூட மாட வளர்க்கக்கூடியவனாகவும் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வேதத்தெல்லாம் அறியப்படக்கூடியவனாக இருக்கான், வேத சொன்ன பொருளாகவும் இருக்கான், அதோட சொல்லாக கூட ஓம்காரமான பிரணவமாக இருக்கான், அந்த பிரணவத்தோட வடிவமாக இருக்கக்கூடிய ரிக் எஜு சாமம் கூட வேதமாகவும் இருக்கான், வேதத்துலேருந்து அறியப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கான்னு கூட விஷயம். இதுதான் இங்கே 17 ஸ்லோகத்தை சொல்லப்பட்டு பிதாமகஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகா வேத்யம் பவித்ர ஓம்காரம் ரிக் சாம யஜுரேவச்ச அப்படின்னு சொல்லி இந்த 17 ஸ்லோகம், 18 ஸ்லோகம் ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க. ஒன்றும் பொதுவாக பகவான் ஒன்று தன்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிற மாதிரி சொல்லிட்டு வரான். ஏக்கத்துறையில் பிரதக்யானா ஒத்தனாக இருக்கேன், பரபிரம்மமாக இருக்கேன், நானே பல ரூபத்தோடு இருக்கேன் அப்படிங்கூடிய விஷயத்தை சொல்கிறான் இல்லையா. பல ரூபத்தோடு இருந்தாலும் இருக்கிறது என்னமோ ஒரு பரபிரம்மந்தான். அதுபோல தான் நம்ம உலகத்தில் பல ஜீவராசிகள் இருந்தாலும் எல்லாக்குள்ளேயும் அவனே இந்திரியத்தில் வசிக்கிறான் அப்படிங்கூடிய விஷயத்த சொல்கிறான். எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்திலே ஒரு அப்பா அம்மா தாத்தா இருக்கிற போல் பகவான் பல ரூபத்தோடு இருக்கான், ஆனால் இருக்கிறது என்னமோ ஒரு, எப்படி அது ஜெகத்தான குடும்பத்துக்கு அவன் ஜெகத் பிதாவாக இருக்கான், அது மாதிரி கூட விஷயங்கள். அப்போ அடுத்த ஸ்லோகமான 17 ஸ்லோகத்தில் 18 ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, கதிர்பர் தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகுர்த்து பிரபா பிளைய பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அப்பியம். கதிர்பர் தா பிரபு சாட்சி, கதியாக இருக்கான், எல்லாருக்கும் கதியாக இருக்கான். கதின்னு கேட்டால் நம்ம அடையக்கூடிய பொருள், அடையக்கூடிய இடத்துக்கு தான் கதின்னு பேர். ஒரு இடத்தை அடையணும்னா அதுதான் நம்மளுக்கு கதி. பொதுவாக நான் கதியாக இருக்கான், கதியாக இருக்கான், இடையக்கூடிய அடையக்கூடிய பொருளாகவும் அடையக்கூடிய இடமா இருக்கும். பொதுவாக கதின்னு சொன்னாலே பகவான் தான். நம்ம நல்லது செஞ்சால் நல்ல கதி அடைகிறோம், கெட்டது செஞ்சால் கீழான கதியை அடைகிறோம், அப்படி கூட விஷயங்களும் உண்டு. பகவான் தான் மேலான கதியாக இருக்கான், அவன் தான் அடையக்கூடிய லட்சியமாக இருக்கான். அதனால் அடையக்கூடிய இடம் அவன் தான், அடையக்கூடிய பொருளும் அவன் தான், அவன் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் நம்ம அடையணும். எப்படி அடையணும், அவன் பரமபதத்தை அடையணும், அதுதான் கதின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் கதியாக இருக்கான். பர்த்தா, பர்த்தானா ரட்சிக்கக்கூடியவன், தாங்கக்கூடியவன் அர்த்தம். பொதுவாக பர்த்தான்னு பொதுவாக என்ன சொல்லுவாள், கணவனை பர்த்தான்னு சொல்லுவாள். ஒரு ஸ்திரீகளுக்கு கணவன் தான் பர்த்தா அப்படின்னு ஒரு வார்த்தை. பர்த்தானா தாங்குறவன், ரட்சிக்கக்கூடியவன் பொதுவாக அப்படின்னா யார் வேணால் இருக்கலாம். ஒரு பொதுவாக ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பா பர்த்தாவாக இருக்கலாம். அப்பா பர்த்தான்னா அப்பா தான் தாங்குறான், அப்பா தான் அவனை சப்போர்ட் பண்ணுறான், அப்பா தான் அவனை காப்பாற்றுறான், ரட்சிக்கிறான். அதனால் அப்போ பிள்ளைக்கு அப்பா இருக்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்தில் கணவனை தான் பர்த்தான்னு சொல்லும். அது மாதிரி பகவான் எல்லாரையும் தாங்கக்கூடியவனாக இருக்கான், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் இருக்கான், அதனால் பர்த்தான். பிரபுகு, பிரபுனா அவன் வந்து சுவாமியாக இருக்கான். பிரபு எல்லா எல்லாரையும் ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கான், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கான், அதனால தான் நமக்கு பிரபு அப்படின்னு பேர். பகவானுக்கு நம்ம ஹிருதயத்துலேருந்து நம்மளை வந்து நியமிக்கிறான், நம்மளை ஆட்சி செலுத்துகிறான், அது மாதிரி எல்லா 17 லோகத்தையும் ஆட்சி செலுத்துகிறான். அப்படிங்கும்போது அவன் வந்து பிரபுவாக இருக்கான், ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கனால அவன் பிரபுன்னு பேர். சாட்சி, சாட்சினா கண்ணால் பார்க்கறதுக்கு தான் சாட்சின்னு பேர். நம்ம ஒரு காரியம் செஞ்சுருக்கோம், நம்ம குடும்பத்திலேயே மற்ற எல்லாரும் அதை பார்த்துட்டா அவெல்லாம் நம்மளுக்கு அவெல்லாம் சாட்சியாக போயிடுவான். இதோ கோர்ட்டில் தான் கண்ணுக்கு தெரியாத விஷயம், இது ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கணும்னா யார் அதை பார்த்தாலோ அவள் தான் சாட்சின்னு சொல்கிற வழக்கம். கோர்ட்லனா அதை வச்சு தான் சாட்சி, அங்கே சாட்சியை வச்சு தான் ஒரு கேஸை அவள் வந்து தீர்மானம் பண்ணுறான், இது நடந்ததா நடந்ததுலான்னு தீர்மானம் பண்ணுறான். ஆனால் பொதுவாக நம்ம எல்லாத்தையும் பகவான் கண்காணிச்சிருக்கான், அவன் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கான். பொதுவாக நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்மளை வந்து ஆகாசத்துக்கு தெரியாமல் செய்ய முடியாது, வாயுவுக்கு தெரியாமல் செய்ய முடியாது, பூமிக்கு தெரியாமல் செய்ய முடியாது. நம்ம பண்ண முடியுமா, சூரியனுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா, இல்லை சந்திரனுக்கு தெரியாமல் செய்ய முடியுமா? பகலில் ஒரு காரியம் செஞ்சால் அது சூரியன் கண்ணு தெரியும், சூரிய ஒளியில் தான் அந்த காரியமே செய்கிறோம். ராத்திரி ஆச்சுனா சந்திர ஒளியில் காரியம் செய்கிறோம், பூமியிலேருந்து தான் காரியம் செய்கிறோம், ஆகாசு கீழேருந்தால் அந்த காரியத்தை செய்கிறோம். வாயு எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கா, அதனால் இதெல்லாம் எப்போதுமே சாட்சியாக இருக்குவேன். பகவான் எல்லாரையும் யாருக்கும் தெரியாமல் செய்யவே முடியாது. பொதுவாக இதெல்லாம் கூட சாட்சியாக இருக்கும். ஆனால் பகவான் நம்ம இதயத்துலேருந்து நம்மளை கவனிச்சுட்டே இருப்பான். நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நம்ம வந்து வெளியே வேணால் நம்ம கெட்டதை மறைச்சிட்டு நல்லவன் போல் நடிக்கலாம். ஆனால் பகவானுக்கு தெரியுமே நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் தெரியும். அவன் சாட்சி.
பிரபு சாட்சி நிவாசகா, எல்லாருக்கும் இருப்பிடம், அதான் ஸ்ரீனிவாசன் பேர். மகாலட்சுமண ஸ்ரீயே அவன் மார்பில் வசிக்க தோண்டு, ஸ்ரீனிவாசன் ஸ்ரீயை வந்து இருப்பிடமாக கொண்டவான். ஸ்ரீனிவாசன் எல்லாருக்குமே இருப்பிடமாக இருக்கு. அவன் இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு வீட்டை ஒரு இடத்துல ஒரு அரை கிரவுண்ட்லையோ ஒரு கிரவுண்ட்லையோ ஒரு வீட்டை கட்டின்னு தான் நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் பொதுவாக அவனோட உலகத்தில் நம்ம ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்கோம். அவன் சிருஷ்டி பண்ண உலகத்தில் நான் ஒரு இடத்த பிடிச்சிட்டு இதுதான் என் வீடு. அது கூட பூமியில் கூட இப்போ இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருக்கும், அது கூட நம்ம அபிமானிச்சிருக்கோம். நிவாசகம் இருப்பிடமாக இருக்கா, எல்லாருக்கும் அவன் தான் இருப்பிடம், அவன் தான் எல்லாருக்கும் இருப்பிடமாக இருக்கா. கடைசியில் அவன் திருவடிக்கு தான் எல்லோரும் போயானும், அவனை விட்டு நம்ம பிரிஞ்சே இருக்க முடியாது. இருப்பிடமாக இருக்கா, இன்னும் கூட நம்ம இதயத்திலே இருக்கான், திருப்பி திருப்பி அது சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம இதயத்தில் அவன் இருக்கத்தோட நம்ம இருக்கோம், அதனால அவன் நம்மளுக்கு இருப்பிடமாக இருக்கா. சரணம், சரணம்னா நம்மளுக்கு அவனே ஜெதி, அவனே சரணம்னா சரணமாகவும் இருக்கான். ஒரு விரும்பிய பொருளை அடையிறதுக்கு அடைய வைக்கணும், விரும்பாத பொருளை தவிர்க்கிறதும் சரணத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லப்படுது. எதுக்கு சரணம்? இப்போ நம்ம ஒரு வியாதி வந்துடுச்சு, இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குற, மருந்து கொடுத்தா அந்த மருந்து என்னன்னு கேட்டால் பொதுவாக வந்து நம்ம நினைப்போம் டாக்டர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும், இந்த ஆரோக்கியத்தை டாக்டர் தான் கொடுக்குறாரு, நம்ம விரும்பக்கூடியது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை ஒரு மருந்து மூலமாக டாக்டர் கொடுக்குறாரு, அந்த மருந்து நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம அந்த மருந்தை சாப்பிட்றோம். நம்ம விரும்பாத எது வியாதி, அந்த வியாதியை வந்து தவிர்க்கிறது, அது வியாதியை போக்கடிக்கிறது, அதனால சரணமாக இருக்கு. அப்போ ஒரு நோயாளி என்ன பண்ணுறான், டாக்டரையே சரணமாக நினைப்பான், இல்லை மருந்தே சரணமாக நினைப்பான் இல்லையா. வாழால் அழுத்த சொல்லிடும் மருத்துவம் பால் மாளாத காத நோயால். ஒருத்தங்க நோய் வந்துருச்சுன்னா அவன் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான்னா, அந்த ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக ஆச்சுன்னா உயிர் பழைச்சிடும், நம்ம வியாதி போயிடும். அப்போ டாக்டரையே நம்ம கெதின்னு நினைக்கிறோம் இல்லையா, அவனே சரணம் அடைவான் மனசினால. பொதுவாக எல்லாருக்குமே பேஷகம் விஷகு, அவனே வந்து வைத்தியம், பகவானே பேஷகமாக விஷ்ணு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அவனே பேஷகமாக இருக்கான், அவனே விஷக்காக இருக்கான், அவனே வைத்தியனாக இருக்கான், அவனே மருந்தாக இருக்கான். பொதுவாக நம்மளை வந்து நம்மளை ரட்சிக்க நம்மளை வந்து நம்மளுக்கு வைத்தியனாக இருந்து நம்மளை காப்பாற்றுறான் இல்லையா. நம்மளை அவன் விரும்பக்கூடிய விஷயத்தை கொடுக்குறான், விரும்பாத விஷயத்தை தவிர்க்கிறான், ஆனால் சரணமாக இருக்கான். கடைசியில் அவன் திருவடி தான் புகழிடான், அவன் திருவடிக்கு போயிட்டால் எப்போ நம்மளுக்கு இந்த சம்சார சுகதுக்கங்களில் சம்சார வியாதியே போயிடும். நம்ம சரீரத்து வியாதியை நம்ம பெருசாக பாராட்டின்னு இருக்கோம், ஆனால் சம்சாரமே வியாதி தானே. அனாதிகாலமாக நம்ம பிறந்து வந்திருக்கோம், இது இதுக்கு முடிஞ்ச அப்புறம் திருப்பி பிறந்தா கூட திருப்பி அந்த சிரமங்கள்லாம் இருக்க தான் போகுது. இந்த சம்சார வியாதி தீரத்துக்கு ஒரே புகழிடம் என்ன, அவன் சரணம் தான், சரணாகதி. அந்தபடி சரணம் சரணம் சுகுர்த்தனா நம்ம நன்மையே செய்யக்கூடிய நல்லதே செய்யக்கூடிய, அது வந்து எதுவும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய, எந்த பலனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய தான் சுகுர்த்து நண்பன். அதெல்லாம் கேட்டால் மங்களமான காரியங்களை செய்யக்கூடிய சோபனமான காரியத்தை சுகுர்த்துங்கள். நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வான். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக தீர்மானம் பண்ணாலும் உள்ளேருந்து மனசாட்சியாக பேசுவோம். நம்ம தப்பாக தப்பாகனு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிற மனசாட்சி நம்ம குத்தும். ஏன் குத்தும் கேட்டால் பகவானுக்கு குரல் அது, இதில் பகவான் வந்து நீ இந்த தப்பு செய்கிறேன் முதல்ல உணர்த்துவோம், அதுக்கு மீறி நம்ம என்ன செய்வோம் போய் மாட்டிப்போம். அது அப்போ நம்மளுக்கு வந்து எப்போதுமே நன்மையே விரும்பக்கூடியவன், நம்மளுக்கு நல்லதே செய்யக்கூடிய சுகுர்த்தான அப்பேற்பட்ட நண்பனாகவும் இருக்கக்கூடியவன். பிரபவா பிரயாஸ்தானம், பிரபவானா உலகத்தில் எல்லாம் தோற்றுவிக்கிறதுக்கு அவன் தான் காரணமாக இருக்கான், உலகம் தோன்றுறது தான் அவன் தான் இருக்கான். பிரளயம்னா எல்லாம் அவன்கிட்ட தான் போய் லயமாறுது. பிரளயம் சரம் எல்லாம் தோன்றத்துக்கான இடமா வந்தான், லயமாற இடமா வந்தான். பிரபவா பிரளயஸ்தானம் நிதானம் சொல்வார்த்தை, நிதான நிலைத்த இருப்பிடமாக இருக்கும், அவன் இடம் நிலைத்த நிற்பிடம், எதுவுமே தோண்டி மறையும். ஆனால் அவனுடைய இடம் தோண்டி மறையவே மறையாது, தோற்றம் மறைய ஏங்கட்டா எந்த தோன்றும் போது அவன் நம்மளோட கூட இருக்கான், லயமாகும் போது நம்ம அவங்ககிட்ட தான் போய் நம்ம ஒடுங்குறோம். இப்போ தோண்டினாலும் மறைனாலும் நிலைத்த ஒரு இருப்பிடமாக இருக்கலாம், நிதானம் பெறுது. ஒரு பொருளேந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, தோன்றுறது பிறக்குது, அது மாதிரி ஒரு பொருளேந்து உற்பத்தியான ஒரு விஷயம் லயமாகுது. இந்த தோற்றம் லயம் கூடிய இந்த ப்ராசஸுக்கு தான் நிதானம் பெறும். எல்லாம் அவன்கிட்ட தான் அவங்ககிட்ட தான் தோன்றுறது, எல்லாம் அவன்கிட்ட தான் லயன்றது, அதுக்கு இருப்பிடமாக இருக்கா, அது வந்து நிலைத்த இருப்பிடமாக இருக்கா, அது எப்போதுமே அவன் நிலைச்சிருந்து காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கா, அதனால் நிதானமாக இருக்கா. ஒரு காரியத்தை நம்ம பண்ணும்போது நிதானமாக பண்ணும், நிதானம்னா அந்த பொறுமையோடு செய்யணும். பகவான் வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருந்தது காரியங்களை செஞ்சுட்டே இருக்கான், நிதானமாக இருக்கான், எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கான், நிலைத்த இருப்பிடமாக இருக்கான், எப்போதுமே இருப்பிடமாக. நம்ம வந்து உலகமே பிரளயமாகி கிடச்சது பகவான்கிட்ட ஓடினாலும் பகவான் தங்கிட்ட திருமையில் நம்மளை வச்சுட்டு திருப்பி பிரகடனப்படுத்துகிறான்.
அப்படி கூட நிதானமாக இருக்கான். பீஜம் அப்படியே எல்லாத்துக்கும் விதையாக இருக்கான். அவன் தான் எல்லாத்துக்குமே விதை. இந்த ஜீவன் நம்ம ஜீவராசிகள்லாம் பிறக்கிறதுக்கு சேத்தனமாகட்டும் அச்சேத்தனமாகட்டும் எல்லாத்துக்கும் விதையாக இருக்கான். அவன் தான் மூல காரணம். ஏற்கனவே சொன்னேன், அவன் தான் காரண வஸ்துவாக இருக்கான் அப்படிங்கிற விஷயமா இருக்கு. அவ்வியவனா அழியாதவனாக இருக்கான், குறைவில்லாதவனாக இருக்கான், மாறாதவனாக மாறுபாடு இல்லாதவனாக இருக்கான். அதான் அவ்வியம், அழிவற்றவனமா. மற்ற எல்லாமே அழி, ஏற்கனவே சொன்னேன், ஈதேர் பயனாலோகில் பிரம்மலோகம் பரியந்த எல்லாமே அழிஞ்சிடும். ஆனால் அழிவற்றவனாக இருக்கான், எல்லாத்துக்கும் விதையாக இருக்கான். அவன் தான் திருப்பி உலகத்தை திருப்பி பிரம்மா பட சிருஷ்டி பண்ணி, பிரம்மா மூலமாக உலகத்தை சிருஷ்டி பண்ணி, உலகத்தில் பல ஜீவராசிகளாக இருந்து எல்லா ஜீவராசிக்கும் மூலமாக இருக்கிறேன் எவன் கேட்டான். மூல காரணம் வித்து யார், விதையார்னா அவன் தான். ஏன்னா அவன் அழிவற்றனாக இருக்கான், மாறுதல் அடையான், குறைவே கிடையாது. அவன் குறைஞ்சே போக மாட்டான், குறைவென்றும்னாத கோவிந்தனாக இருப்பான். அதே சமயம் அவ்வியம் சொன்னால் அழியாத வஸ்துவாகவும் இருக்கான், அழிவற்றனாகவும் இருக்கான். மாறுபாடலே கிடையாது, எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான். நம்ம எதனா பிறப்போம், கொஞ்ச நாள் இருப்போம், நம்ம வளருவோம், தேய்வோம், அழிவோம் கூட மாறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். எல்லா பொருளுக்குமே மாறுபாடு உண்டு. ஆனால் மாறுபாடு அற்றவனாக இருக்கான், பீஜமாக இருக்கான். அப்படி தெரிஞ்சுக்கும் பகவான் வந்து சொன்னால் தன்னோட பெருமையை தானே இங்கே சொல்லிக்கலாம். கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுகுர்த்து பிரபா பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வியம் ஏன் இதெல்லாம் சொல்லுவானே கேட்டால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பகவானை பற்றத்துக்கான உறுதி வரும். பக்தியில் ஞானத்தோடு பற்றணும் இல்லையா, பாவத்தோடு பற்றணும். அதனால தான் பாவத்தை சொல்லித்தராங்க. ஏன்னா அப்பாவை நினை, அம்மாவை நினை, தாத்தாவை நினை, சுகுர்த்தா நினை, என்னையே கெதியாக நினை, என்னையே சுவாமியாக நினை, நானே என்னையே இருப்பிடமாக நினை, என்னையே சரணமடை, எல்லாத்துக்கும் மூலம் நான் தான், நான் தான் வித்தாமல் இருக்கேன், அழிவற்றவனாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு கூட நீ என்ன என்ன என் திருவடிக்கு எங்கிட்ட வந்துட்டா நீ தான் அழிவிட்டவனாக போயிடுவேன். உனக்கு அப்புறம் பிறப்பு இறப்புக்கூடிய சூழ்ச்சியிலேருந்து தப்பிச்சு அறிவிட்டவனாக போயிடுவேங்கூடிய விஷயத்தை தான் இங்கே அடுத்த ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறான். 18வது ஸ்லோகத்தில் இப்போ 19வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான். இங்கே 19வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும்போது தபாமி அகம் வர்ஷம் நின்கிருந்தாமி உற்சாமியும் அமிர்தம் செய்வ மிருத்யுஷ சதசத் அசத் அகம் அர்ஜுனகம் தபாமி அகம் வெப்பமாகவும் நான் இருக்கேன். அப்படி எல்லாமே எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கான். இப்போ சூரியன்கிட்டருந்து வெப்பம் வருது, யாரால் வருது, பகவான்கிட்டேருந்து தான் வருது. பகவான் தான் அந்த சக்தியை கொடுத்துருக்கான், தகிக்கக்கூடிய சக்தியை அவன் தான் கொடுத்துருக்கான். அவன் தான் சூரியனுக்கு மத்தியவர்த்தியாக நாராயணாக இருக்கான். சூரியனுக்கு மத்தியவர்த்தியாக தேயோ சவித்திர மண்டலவர்த்தின்னு சொல்கிற வழக்கம். சூரியனை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், சூரியன் கூடியது தேவதை. அந்த சூரியனுக்கு மத்தியில் எவன் இருக்கான், ஹிருதயமாக எவன் இருக்கான்னு கேட்டால் பகவான் தான் இருக்கான். அந்த பகவான் தான் சூரியனுக்கு அந்த ஒளி கொடுக்குற சக்தியை கொடுக்குறான், தெகிக்கக்கூடிய சக்தி கொடுத்தான். தபாமி அப்படின்னு சொல்கிறான், வெப்பத்தை உண்டு பண்ணுறான், வெப்பத்தை உண்டு பண்ணுறான். வெயில் காலத்தில் நல்ல வெயில் அடிக்கிறது இல்லையா, அக்னிஷன் போல் நல்ல வெயில் அடிக்கு. தபாமி அகம், அப்போ சூரியன் வந்து இப்படி கொதிக்கிறாரு, அப்படி வெப்பத்தை அப்படி வெப்பமாக இருக்கே, வெப்பத்தை உமிழ்கிறாரு, வெப்பத்தை செய்கிறாரேங்கிட்டா, அந்த வெப்பத்தை பகவான் சொல்கிறான், என் மூலமாக தான் நடக்கிறது. நான் தான் சூரியனை உடம்பாக வச்சுட்டு அது மூலமாக உலகத்துக்கு வெப்பத்தை கொடுத்து. வெப்பம் தேவையாச்சு, வெப்பம் தேவை. ஏன்னா வெப்பம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி அடி நல்ல வெயில் பெஞ்சால் தான் நல்ல மழை பெய்யும். பொதுவாக சித்திர வைகாசி நல்ல வெயில் அடித்தா ஐப்பசி அடமழை பெய்யும் பொதுவாக அந்த காலத்தில் சொல்ல வழக்கம். இப்போ சித்திரை வைகாசில் வெயில் சரியாக இல்லைன்னா மழை இருக்காது. அதனால தான் சித்திரை வயசில் அடித்து போயிடும். அந்த அடித்து போயிட்டில் என்ன அது அடுத்த விஷயம், அந்த ப்ராசஸ் வரும். மழை எப்படி பெய்யுறதுன்னு கூட சொல்லலாம். அகம் வருஷம், நான் தான் மழையும் பெய்யிருக்கிறேன். நல்ல வெயில் அடித்தா தான் இந்த பூமியில் உள்ள அத்தனை நீர்நிலையிலேருந்து உள்ள ஜலத்தை உரியிருது. சூரியனோட வெப்பமானது, சூரியனோட ஒளியானது, கிரணங்களானது ஓழியுது. பகவான் சொல்கிறான், நான் தான் அந்த கிரணங்களான சக்தினாலே அந்த ஜலத்தை உரியிறேன், சூரியன் மூலமாக உரியிறேன், சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருந்து உரிய வைக்கிறேன். வர்ஷகா நிகர்நாமி, நிகர்நாமின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அதை வந்து நல்லா உறிஞ்சி உள்ளடக்கி வச்சுட்டுருக்கேன். ஏன் கேட்டால் இப்போ மழை பெய்ய மாட்டேன், எப்பயானும் அபூர்வமாக கோடை காலத்தில் கோடை மழைன்னு ஒரு இடியோடு மழை பெய்யும், அதுக்கு கோடை மழைன்னு பெய்யும். ஆனால் இப்போ மழை கூடிய காலம் இல்லை வச்சுட்டு உற்சுஜாமிகம், அதுக்கப்புறம் மழை காலத்தில் அதை பெய்ய வைக்கிறேன். மழையை வந்து உள்ளேந்து பூமியில் உள்ள அத்தனை நீரையும் இழுத்து மேலே கொண்டு போய் மூளை கொண்டு போய் வச்சுண்டு அதை உள்ளடக்கி வச்சுண்டு அதுக்கப்புறம் மழை காலத்தில் அது மழையாக பொழியிறாரு. உசுஜாமின்னா அது பொழிய வைக்கிறேன், மழையாக பொழிய வைக்கிறேன்.
அமிர்தம் செய்வ அமிர்தேஷ். அப்போ ரெண்டுமே தேவை இல்லை, மழையும் தேவை. மழை வந்து ரெண்டும் இல்லை, வெயில் காலத்தில் வெயில் தேவை, மழையும் தேவை இல்லையா. பொதுவாக ரொம்ப ஒரேடியாக வெயில் அடித்தா நம்ம வெயில் அடிக்கிறதேன்னு சொல்கிறோம். ஒரேடியாக மழை பெஞ்சால் இப்படியே மழை பெஞ்சால் நம்ம அப்படியே வெளிவாசலுக்கெலாம் எப்படி போயிட்டு வருதுன்னு கேட்குறோம். இது பகவான் ரெண்டுமே பண்ணுறான், ரெண்டு காரணத்தோடு பண்ணுறான். ஒரேடியாக வெயில் வெயில் அடிக்காமல் ஒரேடியாக மழையும் இல்லாமல் அந்தந்த காலங்களை வெயில் மழை. பொதுவாக நம்ம பாரத தேசத்தில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட ஒரு 7 மாதம் கிட்ட 7-8 மாதம் வெயிலே பார்க்கணும். ஆனால் வெயிலே பார்க்காத தேசங்கள் இருக்கு இல்லையா, எப்போவுமே குளிர்லே இருக்குது. சிலது அமெரிக்காவில் சில இடங்கள்ல குளிர்லே இருக்குது. அப்போ அந்த அந்த காலத்தில் அவள்லாம் என்ன பண்ணுவாள், வெயிலை பா வெயிலை பார்க்கணும் ஆசைப்படுவாள். ஒரு கால் வெயில் அந்த உஷ்ணம் வந்தால் வெளியில் வந்து சன்பாத் எடுத்துப்பாள். பொதுவாக நம்ம வந்து குளிர்ச்சியான காலத்தை நம்ம ஆசைப்படுவோம். மாரிய மாதம் குளிராக இருக்கும், கோல்டு ரிசப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தர் வந்து வரவேற்ற நம்ம ஒருத்தர் நல்லா நம்மளை நல்லா வரவேற்ற நம்ம என்ன சொல்லுவோம், கோல்டு ரிசப்ஷன் சொல்லுவோம். அது வரவேற்ற மனசு குளிர்ந்து போச்சு, வயிறு குளிர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிற வழக்கம். ஃபாரினில் என்ன சொல்லுவாங்க கேட்டால், அவன் வந்து என்ன விட்டா ஒருத்தர் சரியாக கவனிக்கலைன்னு சொல்கிறான், அவன் நம்ம வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரினில் வந்து ஒருத்தர் சரியாக கவனிக்கலை வரவேற்கலாம், அவள் என்ன சொல்வாள், அவள் உடனே என்ன சொல்வாள், கோல்டு ரிசப்ஷன் சொல்லுவாள். ஏன் அப்படின்னு சொல்கிறா, அவளுக்கு எப்போ பார்த்தாலும் குளிர் இருந்துகிட்டே இருக்குது. குரலேருந்து வெப்பத்தை பார்க்க மாட்டோமா, வெப்பத்தை பார்க்க மாட்டோமா, சூரியனை பார்க்க மாட்டோமா இருக்கும். அவளுக்கு சரியாக கவனி கேட்டால் அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், குளிர்ந்து என்னை வளவேற்றான், என் வயறு குளிர்ந்து, என் மனசு குளிர் அப்படின்னு இடத்தி தேர்ந்தாப்பில் இந்த சீதோஷ்ணம் தக்கப்படி பேச்சு மாறுறது இல்லையா. அதுபோல தான் இங்கே வந்து அப்போ நிர்கிராமி அப்படின்னு சொல்லி நிர்கிராமின்னா நான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறேன், என்கிட்ட உள்ளடக்கி வச்சுக்கிறேன் வருணன்கிட்ட. இந்த வருண் அப்படின்ட்டு மழையாக உற்சிச்சாமி திருப்பி மழை பெய்கிறான், மழை பெஞ்ச மழை காட்டில் பெய்கிறான். அமிர்தம் செய்வ மிருத்துச்ச சத் 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 அசத்து அகம் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அமிர்தம் பொதுவாக பொதுவாக தண்ணீருக்கே அமிர்தன்னு ஒரு பேர் உண்டு. அமிர்தம் படம் அமிர்தம் அமிர்த மழை பெஞ்சதுன்னு சொல்லுவான், அமிர்ததார பெஞ்சதுன்னு சொல்லுவான். அமிர்தம் கேட்டால் அமிர்தம் கேட்டால் நம்ம வந்து உயிர் வாழத்துக்கு எது சாதனமாக இருக்கோ அதுக்கு அமிர்தம்னு பேர். அது அமிர்தமாக நாதான் இருக்கான். செய்வ மிருத்துச்ச அப்போ உயிர் வாழறதுக்கு எது சாதனமாக இருக்கோ அது மிருத்யு மரணம் பேர். ரெண்டுமே தேவை, உயிரும் உயிரும் வாழ்ந்தாலும் மரணம் ஏற்படும். ஒரேடி எல்லோரும் உயிரே வாழ்ந்தால் உலகத்தில் இப்பயே பூமியில் பாரம் தாங்கலை, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. எல்லோரும் இப்போ பிறந்தவாள் அப்படியே இருந்துட்டால் அப்போ அப்போ பூமிக்கு பாரமாகிடுமே, பாப்புலேஷன் கூட இல்லை, அப்போ மிருத்யும் தேவைப்படுது. அப்போ அந்த உயிர் வாழறதுக்கான அமிர்தம் நான் தான், உயிரை காப்பாற்றக்கூடிய அமிர்தம் நான் தான், இல்லை உயிரை போக்கக்கூடிய மிருத்தியும் நான் தான் அப்படிங்கூடிய விஷயத்தை சொல்கிறான். அப்புறம் வந்து சத் அசத்து ரெண்டு, சத்தாகவும் இருக்கு அசத்தாக இருக்கு. சத்துனா இப்போ இப்போ உள்ள காலத்தில் யாராலாம் இருக்கோ அவளுக்கு நான் தான் ஆதாரமாக இருக்கேன், அவள் எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருக்கேன். ஏற்கனவே இருந்து போனவா இருக்கான், ஏற்கனவே போன காலத்தில் சில பேர் போயிட்டான், அவளுக்கு நான் தான் ஆத்மாவாக இருந்தேன், அவளுக்கு அந்தராத்மாவை நான் தான் இருந்தேன். என்ன அவளும் அவளுக்கும் அவளும் நானாக தான் இருந்தேன். இப்போமே பின்னாடி வரப்போகிறாள், இப்போ பல ஜீவராசிகள் திருப்பி பிறந்து வரப்போகிறாள், பிறக்கிறதுக்கு அதுக்கும் நான் தான் ஆதாரமாக இருக்க போகிறேன், அதுவும் நானாக தான் இருக்க போகிறேன், அதுக்கு அவளுக்கு அந்தராத்மாவும் நான் தான் இருக்க போகிறேன். சத்து அசத்து ரெண்டுக்குமே நான் தான் ஆதாரமாக இருக்க போகிறேன், ரெண்டுமே அறிஞ்சவனும். அப்போ இருக்கிற காலத்துலையும் இருக்கிற காலத்துலையும் எல்லாரோடையும் இருக்கேன், போன காலத்தில் உள்ளவளுக்கு நான் இருந்தேன், வரக்கூடிய காலத்துக்கும் இருக்க போகிறேன், அப்படி கூட எல்லா நிலையிலையும் நான் இருக்க விடு. சத்து அசத்து அகம் அர்ஜுன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ சத்து அசத்துக்கூடிய விஷயத்தையும் நான் தான் அப்படின்னு சொல்லி, சத்தாகவும் அசத்தாகவும் நானே இருப்பேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே சொல்கிறேன். அழகாக இப்போ சத்து சத்துனா உண்மையாக இருக்குது, சத்து விஷயம் அசத்துன்னு இருக்குது. அசத்துனா அதுக்கு வந்து அசத்துன்னு சொன்னால் அதுக்கு இயக்கமும் கூட இல்லை, சத்தான இயக்கத்தோடு இருக்கக்கூடிய நான் தான், அசத்துன்னு சொல்லக்கூடிய இயக்கம் இல்லாதலையும் நான் தான் இருக்கேன். அதுக்கு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கேட்டால், சத்துனா இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் ஆதாரமாக, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக, ஹிருதயத்தில் நான் தான் இருக்கேன். ஏற்கனவே பிறந்து செத்து போனவா இருக்கால் அவளுக்கு நான் தான் இருந்தேன், இனிமேல் பிறக்க போகிறவளுக்கு நான் தான் இருக்கேன். இப்போ இருக்கிறதுக்கு சத்துன்னு பேர், ஏற்கனவே போனவா இனிமேல் வரப்போகிறவளுக்கு அசத்துன்னு பேர். இந்த அசத்துக்கு நான் தான் ஆதாரமாக ஆத்மாவா அந்தராத்மாவாக இருக்க போகிறேன் கூடிய விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க. அப்போ வெப்பமாகவும் நான் தான் இருக்கேன், மழையாகவும் நான் அந்த வெயில் காலத்தில் வெயில் வெப்பம் மூலமாக வெயில் அடிக்கிறேன், மழை காலத்தில் மழை மூலமாக மழையை பெய்ய வைக்கிறேன், மழையாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அமிர்தமாக நான் தான் இருக்கேன், உயிரை பழைக்க வைக்கிற அமிர்தமாக நான் தான் இருக்கேன், மிருத்யுவாக நான் தான் இருக்கேன், சத்தாக நான் தான் இருக்கேன், அசத்தாக நான் தான் இருக்கேன் கூட விஷயத்த சொல்கிறாங்க. அதான் தப்பாமி அகம்
தப்பாமி அகம் அகம் வர்ஷம் நின்கிராமி உற்சுஜாமி ச அமிர்தஞ்ச ஏவ மிருத்து ச சத் அசத் ச அகம் அர்ஜுனாங்குடைய இந்த 19வது ஸ்லோகத்தை அணுகிக்கலாம். இந்த 3 ஸ்லோகத்தை அணுகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இந்த 17, 18, 19 இந்த 3 ஸ்லோகத்தை கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பையாலே அமைச்சோம், சீதாராமன் கிருப்பையாலே அமைச்சோம். குருநாத அனுகம் ஸ்ரீராமார்ப்பணம்.